அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயில் வந்து வேகன்சிக்கான அந்த அறிவிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது GDCE ஜென்ரல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் இருக்குல்ல, இதில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் GDCEன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒன்லி ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கான அந்த அறிவிப்பு தான். லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 2/9/2023 இதுக்கான லாஸ்ட் டேட்டு முடியுது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த லாஸ்ட் டேட்டு. இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னா, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு, டெக்னீஷியன், ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேயில் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 713 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் நாம்ஸ்படி உங்களுக்கு வரும். ஜாப் லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நார்த் ஆர்கட்டு, இது வந்து தமிழ்நாட்டில், சித்தூர், ஹிந்துப்பூர், அனந்தபுரம், ஆந்திர பிரதேசம் இது அதுக்கப்புறம் பெங்களூரு, சிக்லாபூர், கோலார், டம்பூர், அசாம், ராமநகரம், மண்டியா, மைசூர், கர்நாடகா, இதெல்லாமே இதுக்கான ஜாப் லொக்கேஷனாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டில் 588, டெக்னீஷியன் கிரேடு 1 இருக்குது, டெக்னீஷியன் கிரேடு 3 இருக்குது. ஸோ இது போல் வந்து வேரியஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேரியஸ் வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஐடி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு வந்து 10th ஐடிஐ வந்து இது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 இதிலெலாம் வந்து பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு. டெக்னிக்கல் கிரேடு 3rd வந்து 10th ஐடிஐஏ, டெக்னிக்கல் கிரேடு 3rd வெல்டர் இதுக்கு வந்து 10th ஐடிஐ படிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் பிரிட்ஜ் இதில் வந்து டிப்ளமோ பிஎஸ்என்ஜி சிவில் இன்ஜினியரிங்கு, ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியர் வந்து டிப்ளமோ பிஎஸ்சி சிவில் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸில் வந்து டிப்ளமோ பிஎஸ்சி சிவில் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் கேரியேஜ் வேகன் இதில் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து இதில் இதுக்கான குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டான குவாலிஃபிகேஷன் பார்க்கணும்னா நான் நோட்டிஃபிகேஷனாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சேலரி எல்லாமே சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேயில் அந்த நாம்ஸ் படி உங்களுக்கான சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட்டு 18 மேக்ஸிமம் 47 வயசு வரைக்கும் அதுக்கான ஏஜ் லிமிட்டு. கவர்மெண்ட் ரூல் படி வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 2nd September இது க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனாக நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷனு சிலபஸ்ஸு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.